முற்பகல் 7:35 IST. வலுவான சில்லறை விற்பனை தரவுகளுக்குப் பிறகு ESP 500 உயர்வுடன் முடிவடைகிறது. முற்பகல் 7:46 IST. பிடிசி இண்டஸ்ட்ரி ஸ்கோர் ஆபுட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ECD உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. முற்பகல் 7:47 IST. ESGX நிஃப்டி இந்திய குறியீடுகளுக்கு சாதகமான தொடக்கத்தை குறிக்கிறது. முற்பகல் 7:49 IST. கச்சா பெட்ரோலியத்தின் மீதான காற்றழுத்த வரியை அரசாங்கம் குறைத்துள்ளது. முற்பகல் 7:58 IST. ஆசிய சந்தைகள் வர்த்தக நிறுவனமான ஹான்சென் கோஸ்பி தலா 1% உயர்ந்தன. முற்பகல் 8:02 IST. இப்போர்டிஸ் ஹெல்த்கேர் பிரிவான எஸ்ஆர்எல் டயக்னாஸ்டிக்ஸ் APO தயாரிப்பில் 2000 கோடி ரூபாய் திரட்டுகிறது. முற்பகல் 8:04 IST. இண்டிகோ இணை விளம்பரதாரர் ராகேஷ் கம்பாலின் மனைவி பிளா ஒப்பந்தம் மூலம் 4% பங்குகளை இறக்கி வைக்கிறார். முற்பகல் 8:11 IST. அமெரிக்க சில்லறை விற்பனை சுமார் 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய லாபத்தை பதிவு செய்துள்ளது. முற்பகல் 8:20 IST. சேக்கிர் கிளவுட் டெக்னாலஜிஸ் சுவிட் டெக்னாலஜிஸ் APJD உடன் துபாயில் ஏ உருவாக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. முற்பகல் 8:26 IST. பாதுகாப்பு மூலதன பொருட்கள் வாகனத்துறை சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கலாம் சித்தார்த்த கெம்கா. முற்பகல் 8:29 IST. 2 அதானி நிறுவனங்களுக்கான குறியீட்டு எடை மாற்றங்களை EMACI தாமதப்படுத்துகிறது. காலை 8:35 IST. PHEL, PNB, அம்புஜா சிமெண்ட்ஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் APO தடையின் கீழ். முற்பகல் 8:38 IST. அமெரிக்க உற்பத்தி ஜனவரியில் உயர்கிறது. முற்பகல் 8:44 IST. வயாஸ் டயர்ஸ் APO பிப்ரவரி 16 முதல் 21 வரை சந்தாவிற்கு திறக்கப்படும். முற்பகல் 8:46 IST. அமெரிக்க சரக்குகளின் ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து சந்தை சுருங்குவதால் எண்ணெய் விளிம்புகள். முற்பகல் 8:48 IST. ஆதித்யா பில்லா குழுமம் $400 மில்லியன் திரட்ட புதுப்பிக்கத்தக்க வணிகத்தின் 49% விற்க உள்ளது. முற்பகல் 8:84 IST. இயற்கீரோ சந்தை பங்கை அதிகரிக்க ரேட்கேன் டிரைவல் இன் இயற்கேன் ஐ தேர்வு செய்கிறது. முற்பகல் 8:88 IST. அதிக விகித எதிர்பார்ப்புகளில் டாலர் ஏறுகிறது. வேலைகள் அதிர்ச்சியில் ஆசி சரிகிறது. முற்பகல் 9:03 IST. $1 ரூபாய் 10 பைசா உயர்ந்து 82.70 ஆகஸ்ட் உள்ளது. முற்பகல் 9:05 IST. சந்தைகள் நேர்மறையான தொடக்கத்தை காண வாய்ப்புள்ளது. பிரசாந்த் தாப்சே. முற்பகல் 9:30 IST. போடபோன் ஐடியாவின் நஷ்டம் அதிகரித்து வருவதால் தரகு நிறுவனங்கள் பங்குக்கு 5 ரூபாய் இலக்கு விலையை நிர்ணயிக்கின்றன. முற்பகல் 9:42 IST. அர்ஜென்டினா விமானப்படையுடன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. முற்பகல் 9:44 IST. அம்புஜா சிமெண்ட்ஸ் உஸ்கல்வாகு சுண்ணாம்பு தொகுதிக்கு விருப்பமான ஏலதாரராக அறிவிக்கிறது. முற்பகல் 9:81 IST. 1567 கோடி திட்டங்களுக்கான குறைந்த இலத்தை JV அறிவித்ததால் படேல் இன்ஜினியரிங் பங்கு விலை 10% உயர்ந்தது. முற்பகல் 9:83 IST. 134 கோடி மதிப்புள்ள பெரிய ஆர்டரை பெற்ற பிறகு டைம் டெக்னோபிளாஸ்ட் பங்கு விலை உயர்கிறது. முற்பகல் 10:03 IST. சென்செக்ஸ் 300 புள்ளிகள், நிஃப்டி சுமார் 18,100, ONGC, அதானி என்டர்பிரைஸ் அதிக லாபம் ஈட்டுகின்றன. முற்பகல் 10:07 IST. யூஎஸ்எப்டி அரவிந்தோ பார்மாவின் தெலுங்கானா அலகுகளை தன்னார்வ நடவடிக்கையாக வகைப்படுத்துகிறது. காலை 10:15 IST. மோதிலால் ஓஸ்வால் ONGC யில் வாங்குவதை 36% உயர்வுடன் மீண்டும் வலியுறுத்துகிறார்.
முற்பகல் 10:28 ஐஎஸ்டி. ஸ்பெயினின் பார்சிலோனாவில் உள்ள ஏடபிள்யூசி இல் வைஸ்ரி ஏடிபியை தன்லா பிளாட் பார்ம்ஸ் தொடங்க உள்ளது. காலை 10:39 ஐஎஸ்டி. ஹிபோர்டிஸ் ஹெல்த்கேர் பங்குகள் ஐபிஓ மூலம் ரூபாய் 2,000 கோடி திரட்டும் ஆர்மம் எஸ்ஆர்எல் டயாக்னாஸ்டிக்ஸ் என 2% லாபம். முற்பகல் 10:47 ஐஎஸ்டி. நோமுரா வோடாபோன் ஆல்டியா மீதான மதிப்பீட்டை குறைத்து ரூபாய் 5 இலக்காக வைத்துள்ளது. முற்பகல் 11:04 ஐஎஸ்டி. குறியீடுகள் பச்சை நிறத்தில் வர்த்தகம் நிஃப்டி 18:100 மேல். முற்பகல் 11:10 ஐஎஸ்டி. பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளுக்காக யந்த்ரா இந்தியாவுடன் பாராஸ் திர்பென்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. முற்பகல் 11:25 ஐஎஸ்டி. சீமென்ஸ் தனது முதல் தொழில்துறை தயாரான 5G ரவுட்டர்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறது. முற்பகல் 11:31 ஐஎஸ்டி. வேதாந்தா சிஜிமாலி பாக்ஷி தொகுதிக்கு விருப்பமான இலத்தை அறிவித்தது. முற்பகல் 11:36 ஐஎஸ்டி. டான்லா பிளாட் பார்ம்ஸ் நியூக்ளியஸ் சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ராம்கோ சிஸ்டம்ஸ் போன்றவற்றால் ஈசி தகவல் தொழில்நுட்ப குறியீடு 1% உயர்ந்துள்ளது. முற்பகல் 11:49 ஐஎஸ்டி. ரால்மியா சிமெண்ட் மூலம் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் சில சொத்துக்களை கையகப்படுத்த சிசிஐ ஒப்புதல். முற்பகல் 11:87 ஐஎஸ்டி. ஏபிஎல் அப்பல்லோ ரத்னமணி மெட்டல் என்எம்டிசி போன்றவற்றால் நிஃப்டி மெட்டல் குறியீடு 1% உயர்ந்துள்ளது. பிற்பகல் 12:04 ஐஎஸ்டி. பாரத் போர்ஜ் ரோட்டர் பிளேக்களுக்கான பாரமவுண்ட் குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நடுத்தர லிப்ட் ஹெலிகாப்டர்களுக்கான மிஷன் சிஸ்டம்ஸ். பிற்பகல் 12:15 ஐஎஸ்டி. சிட்டி சேல் இல் அதிக எடை மதிப்பீட்டை வைத்திருக்கிறது. ஒரு பங்கிற்கு 100 ரூபாய் என்ற இலக்கை நிர்ணயிக்கிறது. பிற்பகல் 12:21 ஐஎஸ்டி. உலகளாவிய தரகு நிறுவனங்கள் வாங்குவை தக்கவைத்துக் கொள்வதால் பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் லாபம் 33% வரை மேல் நோக்கி பார்க்கவும். பிற்பகல் 12:39 ஐஎஸ்டி. சீலேசே ஆனது ஓஎன்ஜிசி இல் வாங்க மதிப்பீட்டை பராமரிக்கிறது. இலக்கு 225 ரூபாய். பிற்பகல் 12:44 ஐஎஸ்டி. ஏரோ இந்தியாவில் 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் பாரத் டைனமிக்ஸ் பங்குகள் அதிகரித்துள்ளன. பிற்பகல் 12:53 ஐஎஸ்டி. முழங்கால் உள்வைப்புகளை சந்தைப்படுத்த கைக்கு உரிமம் கிடைத்ததால் ஷால்பி பங்குகள் லாபம் அடைகின்றன. பிற்பகல் 1:00 ஐஎஸ்டி. பிரஸ்டீஜ் எஸ்டேட் தீலெப் ஓபராய் ரியாலிட்டி போன்றவற்றால் ஈசி ரியாலிட்டி குறியீடு 1% உயர்ந்துள்ளது. பிற்பகல் 1:02 ஐஎஸ்டி. குறியீடுகள் நிஃப்டியுடன் 18,050 வரை உயர்ந்து வர்த்தகம் செய்கின்றன. பிற்பகல் 1:16 ஐஎஸ்டி. தெரு மதிப்பீடுகளை விட பாரி இண்டஸ்ட்ரீஸ் 9% வருவாய் ஈட்டுகிறது. பிற்பகல் 1:23 ஐஎஸ்டி. பிரபுதாஸ் லில்லாதர் பாய் இண்டஸ்ட்ரீஸில் வாங்குவதை பராமரித்து 4,500 ரூபாய் இலக்கு. பிற்பகல் 1:37 ஐஎஸ்டி. உக்ரோ கேபிடல் பிப்ரவர் 20 அன்று நிதி திரட்டுவதை பரிசீலிக்க உள்ளது. பிற்பகல் 1:80 ஐஎஸ்டி. ஹாய்னெல்பர்க் சிமெண்ட் இந்தியா இல் ஜேபரிஸ் குறைவான செயல்திறன் மதிப்பீட்டை பராமரிக்கிறது. பிற்பகல் 1:85 ஐஎஸ்டி. இருசக்தியே நிறுவன ஆய்வு அறிக்கையை பிரமல் பார்மாவின் லெச்சிண்டன் பிரிவுக்கு வழங்குகிறது. பிற்பகல் 1:87 ஐஎஸ்டி. ஷில்பா மெடிகேரின் பெங்களூரு வசதி ஐக்கிய அரபு எமிரேஸ் சுகாதார அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2:07 ஐஎஸ்டி. குறியீடுகள் பச்சை நிறத்தில் வர்த்தகம் நிஃப்டி 18,100 சுற்றி. பிற்பகல் 2:40 ஐஎஸ்டி. புரோக்கரேஜ்கள் அப்பல்லோ ஹாஸ்பிடல்ஸ் மீது சாதகமாக Q3 இருந்தபோதிலும் ஜேபரிஸ் FY2425 ஈபிட்டா மார்ஜின் மதிப்பீடுகளை உயர்த்துகிறது. பிற்பகல் 2:45 ஐஎஸ்டி. ஜாயினஸ் லாய்ப்
லூபின் பயோகோன் முன்னிலையில் நிப்டி பார்மா குறியீடு 0.7% உயர்ந்துள்ளது. பிற்பகல் 2:52 IST. ஊஸ்ட்ரா திர்மன் கார்போன் ஐம்சிஸ் சுவிட்சர்லேண்ட் உற்பத்தி தளத்தில் பெரிய அவதானிப்புகள் ஏதுமின்றி ஆய்வை முடித்துள்ளது. பிற்பகல் 2:55 IST. நியூலிய சாப்ட்வேர் பாரத்தெனமிக்ஸ் ஓரியண்டல் ஹோட்டல்கள் ஸ்பைஸ்டேட் ஆகியவற்றால் ஆதரிக்கப்படும் பிசி ஸ்மால்கேப் குறியீடு 1% உயர்ந்துள்ளது. பிற்பகல் 3:03 IST. குறியீடுகள் நிப்டியுடன் 18,080 வரை உயர்ந்து வர்த்தகம் செய்கின்றன. பிற்பகல் 3:07 IST. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பிற்பகல் 3:11 IST. சந்தி மூவர்ஸ் சிபிஎஸ் இபிஎஸ் குழுக்கள் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்கின்றன. பிற்பகல் 3:15 IST. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் திட்டங்களின் மீதான வாங்கும் மதிப்பீட்டை சீலிசே வைத்திருக்கிறது. இலக்கு 566 ரூபாய். பிற்பகல் 3:22 IST. மதர்சன் சுமி வயரிங் இந்தியாவில் நோமுரா வாங்கும் மதிப்பீட்டை தொடங்கியுள்ளது. பிற்பகல் 3:24 IST. அப்பல்லோ ஹாஸ்பிடல்ஸ் என்டர்பிரைஸ் நிறுவனத்தில் வாங்கும் அழைப்பை ஜெஃப்ரீஸ் வைத்திருக்கிறார். இலக்கு 5,375 ரூபாய். ஆகஸ்ட் உயர்த்தப்பட்டது. பிற்பகல் 3:30 IST. ஏற்ற இறக்கத்திற்கு மத்தியில் சந்தை சமமாக முடிவடைகிறது. ரியல் எஸ்டேட் ஐடி உலோகங்கள் ஜொலிக்கும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.80 ஆகஸ்ட் உயர்ந்து 82.71 ஆகஸ்ட் இருந்தது. பெஞ்ச்மார்க் குறியீடுகள் பிப்ரவரி 16 அன்று நிலையற்ற அமர்வில் தட்டையான குறிப்பில் முடிவடைந்தன. முடிவில் சென்செக்ஸ் 44.42 புள்ளிகள் அல்லது 0.07% உயர்ந்து 61,319.51 ஆகவும், நிப்டி 20 புள்ளிகள் அல்லது 0.11% உயர்ந்து 18,035.80 ஆகவும் இருந்தது. சுமார் 1,814 பங்குகள் முன்னேறியுள்ளன. 1,562 பங்குகள் சரிந்தன. 184 பங்குகள் மாறாமல் உள்ளன. நிப்டியில் ONGC, டெக் மஹிந்திரா, அப்பல்லோ ஹாஸ்பிடல்ஸ், திவிஸ் லேப்ஸ் மற்றும் நெஸ்லே இந்தியா ஆகியவை அதிக லாபம் ஈட்டின. துறைகளில் தகவல் தொழில்நுட்பம், உலோகம் மற்றும் ரியாலிட்டி ஆகியவை தலா 1% உயர்ந்துள்ளன. பிசி மிட்கேப் மற்றும் ஸ்மால்கேப் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1% சேர்த்தன.